السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ يلقون أقلامهم أيهم يكفل مريم وما كنت لديهم إذ يختصمون. நபியே, இது மறைவான செய்திகளில் அடங்கும். இதனை நாமே உமக்கு வஹி மூலமாக அறிவிக்கின்றோம். அவர்களில் யார் மரியமுக்கு பொறுப்பேற்பது என்பதை முடிவு செய்வதற்காக தங்களது எழுதுகோள்களை ஆற்றில் அவர்கள் எரிந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு அருகில் நபியே நீர் இருக்கவில்லை. இன்னும் அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போதும் நீர் அவருக்கு அருகில் இருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். அதாவது, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் தொடர்பாக ஏராளமான செய்திகள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மறைவான செய்திகள். அதை குறித்துதான் அல்லாஹ் இந்த வசனத்திலே நபிக்கு சொல்கிறான், இந்த மறைவான செய்திகளை எல்லாம் நாம் தான் வஹி வேத அறிவிப்பு மூலம் உமக்கு அறிவிக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உண்மைதான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் நேரடியாக கண்டது இல்லை. இது சாத்தியமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அவற்றை நேரில் கண்ட எவரும் நபியிடத்தின் நபி வாழ்ந்த காலத்தில் வாழவும் இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் அப்படி வாழ்ந்திருப்பாரையானால், மரியம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்திருப்பாரையானால் அவரிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு இந்த செய்திகளை சொல்கிறார்கள் என்று மக்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய வேதங்களை படித்து இந்த நிகழ்ச்சிகளை கூறுவதற்கும் நபியால் இயலாத ஒன்று. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்மி நபி. எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒரு உம்மி நபியாக அல்லாஹ் அவர்களை அமைத்தார். இது அவர்களுக்கு குறை அல்ல, இது ஒரு பலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்பது பலகீனம் அல்ல, இது ஒரு பலம். அவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் முன் உண்டான வேதங்களை இப்பொழுது இருப்பதை பார்த்து படித்து பல செய்திகளை சொல்கிறார்கள் என்று புனைந்திருப்பார்கள். முந்தைய வேதங்களை படித்தவர்களிடத்திலே கேட்டு இவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதற்குண்டான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மி நபியாக அல்லாஹ் அமைத்தான். ஏனென்று சொன்னால், அன்றைய வேதக்காரர்களின் கையில் இருந்த வேத புத்தகங்கள் இருக்கிறதே, அது அந்த முந்தைய நபிமார்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட செய்திகளை அப்படியே தாங்கிய வேதமாக இன்று இருக்கவில்லை. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தோதுவாக, எண்ணங்களுக்கு தோதுவாக, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த வேதங்களில் சிலதை சேர்த்தும் சிலதை அவர்கள் குறைத்தும் சிலதை மாற்றி அமைத்தும் அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நூலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதத்தை பார்த்து அல்லது வேதம் படித்தவரிடத்திலே கேட்டு சொல்வார்களே ஆனால் பொய்யான செய்திகளையும் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாத்தான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியின் மூலமாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு என்பதற்கு ஒரு அத்தாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதோடு முன்னுண்டான வேதங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை பல நூறு ஆண்டுகளுக்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதோடு அதில் என்னென்ன பொய்யான செய்திகள் இருக்கிறது, எது உண்மை என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். உதாரணமா, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூன்று நாள் வரைக்கும் பேசாதவர்களாக இருந்தார்கள் என்பது பற்றி சொல்லும்போது பைபிள் ஒரு செய்தியை குறிப்பிடும், அவர்கள் ஊமையாக்கப்பட்டிருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கள, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, உன்னுடைய மனைவி குழந்தை அவர்களுக்கு உருவானால் அதனுடைய அடையாளமாக நீங்க மூன்று நாள் பேச இயலாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். உங்களால பேச முடியாது, ஆனா என்ன செய்யலாம், திக்ரு செய்யலாம், தஸ்பீஹ் செய்யலாம், இதுவெல்லாம் உங்களால் சப்தமிட்டும் சொல்ல முடியும், ஆனால் சராசரி மனிதர்களோடு உங்களால் பேச முடியாது. இது அல்லாஹ் சொன்னான். ஆனா பைபிள்ல என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஊமையாக்கப்பட்டிருந்தார்கள். இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தண்டனை என்று பைபிள் குறிப்பிடுகிறது. அதற்கு ஒரு காரணத்தை சொல்லும், என்ன காரணம், அல்லாஹ்விடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், நானும் என்னுடைய மனைவியும் வயோதிகமாக இருக்கக்கூடிய நிலைமையில, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள், நான் நாடி நரம்புகளெல்லாம் தளர்ந்த நிலையில் இருக்கிறேன், எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது உகந்தது அல்ல, அது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தியது, அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். அந்த தண்டனையின் வெளிப்பாடுதான் மூன்று நாட்கள் அவர்கள் பேசாமல் இருந்தது என்கிற செய்தியை பைபிளில் குறிப்பிடுகிறார்கள். தண்டனையாக சொல்கிறார்கள், அவர்கள் ஊமையாக இருந்தார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். ஊமை என்பது எதுவும் பேச முடியாது, ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஸ்பீஹ் செய்தார்கள், திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடையாளமாகவே இஸ்லாம் அதை பார்க்கிறது. ஆகவே இந்த தகவல்கள் எல்லாம் அல்லாஹ்வால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்னும் வேத அறிவிப்பின் மூலமாக கூறப்பட்டவை அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் என்பதற்கும், திரு குர்ஆன் இறை வேதம் என்பதற்கும் இது தெளிவான சான்றாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் குழந்தை மரியமை வளர்க்கின்ற பொறுப்பினை ஏற்றுக்கொள்வது யார் என்பது தொடர்பாக பைத்துல் முகத்தஸ் புனித ஆலயத்தின் பணியாளர்களிடையே ஒரு போட்டி ஏற்பட்டதை நாம் அறிவோம். அதற்காக அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டார்கள். இறுதியில் எப்படி முடிவுக்கு வந்தார்கள், தங்களுக்கு மத்தியிலே குலுக்கல் முறையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள், அல்லாஹ் தேர்வு செய்தான் என்பதை நாம் வரலாற்றிலே நாம் பார்த்தோம். இங்கே ஒரு செய்தி அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் பொறுப்பேற்பது என்கிற அந்த முடிவை அவர்கள் எடுப்பதற்காக தங்களுடைய எழுதுகோள்களை எரிந்தார்களே, அந்த நேரத்தில் நபியே, நீங்க அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை, அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு, நீங்க அந்த நேரத்தில் அவர்களுக்கு இடையில் நீங்கள் இருக்கல, அந்த இடத்துல நீங்க இல்லை, இதை அல்லாஹ்தான் உங்களுக்கு அறிவித்து கொடுக்கிறார். மேலும் அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்ட நேரத்திலும் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கவில்லை என்றும் அல்லாஹ்தானா இங்கே தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இவைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வதைப் போல உமக்கு நாமே அறிவிக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வஹியின் மூலமாக அல்லாஹுத்தாலா இந்த செய்தியை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னொரு ஒரு தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிரமமான சூழ்நிலைகளில் ஒரு பொருள் இருக்கிறது, பலர்கள் அதன் பக்கம் தேவையாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், போட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால்,
அதற்கு குலுக்கல் முறையில் தேர்வு செய்வதை இஸ்லாம் நமக்கு அழகான வழிமுறையாக அடையாளம் காட்டுகிறது. சிக்கலான ஒரு பிரச்சனை, ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னால் குலுக்கல் முறையை நாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அது அந்த வகையில தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வது என்பதிலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு மத்தியிலே போட்டி நிலவிய போது குலுக்கல் முறைகளில் ஒன்றான எழுதுபோல்களை நதியில் எரிந்து பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூர் பயணத்தை மேற்கொள்ள விரும்பினார்கள் என்று சொன்னால் தனது மனைவிமார்களில் யாரையாவது அழைத்து செல்வது வழக்கம். ஆனால் யாரை அழைத்து செல்வது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பல மனைவிமார்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், எல்லோருடைய பெயரையும் எழுதி குலுக்கல் முறையிலே அவர்கள் தேர்வு செய்வார்கள். குலுக்கலில் யாருடைய பெயர் வருகிறதோ அவரை அழைத்து செல்வார்கள் என்கிற செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. இதிலிருந்து பலருக்கு மத்தியிலே சம உரிமை உள்ள ஒரு பொருளில் யாரேனும் ஒருவருக்கு முன்னுரிமை அளிப்பதற்காக வேண்டி குலுக்கல் முறையை பயன்படுத்துவது கூடும் என்பதை அறிஞர்கள் நமக்கு சட்டமாக ஏற்றி தருகிறார்கள் என்பதை தஃப்ஸீர் குர்துபியிலே நாம் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு ரெண்டு நபர்களுக்கு பொதுவான ஒரு நிலம் இருக்கிறது, அவர்களுக்கு இடையே சமமாக பிரிக்க நினைக்கிறோம், இடம் ஒண்ணுதான், ரெண்டாக பிரிக்க நினைக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு எனக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த ஒரு இடத்தின் பக்கம் தேவையாகிறாங்க. அல்லது மேற்கு திசையில் இருக்கக்கூடிய, கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்தை இரண்டில் ஒன்றுக்கு இரண்டு பேரும் போட்டி போடும் போது குலுக்கல் முறையிலே தேர்வு செய்யலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் உலகத்தை மனிதனை உயர்ந்த படைப்பாக படைத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆன் ஒரு இறைவேதம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் என்பதற்கு ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது. அந்த அத்தாட்சிகளில் சில விஷயங்களைத்தான் நம்முடைய அறிவால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அல்லாஹ் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரஹ்மான் தந்த இறைவேதத்தையும் அல்லாஹ் அனுப்பிய இறை தூதரையும் நாம் நம்பிக்கை கொள்வதோடு அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனிட்ட கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும் என்றும் நாம் நம்முடைய உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அத்தகைய நசீபையும் பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.